ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் வி போர்ட் மாஸ் வந்து ரெண்டு பார்ட்டாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன படித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ராக்ஷன்ஸ் பின்னங்களை பற்றி ஒரு பார்ட் நம்பர் ஒன், பார்ட் நம்பர் டூ, பார்ட் நம்பர் த்ரீல வந்து படித்து முடித்தோம். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா டெசிமலை பற்றி ஒரு ரெண்டு பார்ட்டில் நம்ம படித்து முடித்தோம். ஸோ இன்றைக்கு வந்து நம்ம என்ன டாபிக் படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூடு ஃப்ராக்ஷன் தொடர் பின்னங்கள் அப்படின்ற ஒரு சின்ன டாபிக் தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இது எந்த சப் டாபிக் கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து நம்ம வி போர்ட் மாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ராக்ஷன் வந்து படிக்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ ஃப்ராக்ஷனை மூணு டைப்பாக பிரிக்கலாம். ஸோ முதல் டைப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண பின்னம், சிம்பிள் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் நம்ம நார்மலாக ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூணு பார்ட்டாக நம்ம படித்து முடித்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃப்ராக்ஷனோட ரெண்டாவது டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெசிமல் ஃப்ராக்ஷன், தசம பின்னங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மலாக டெசிமல் நம்பரை பற்றி படித்தோம் பார்த்தீங்களா, பார்ட் நம்பர் ஒன் அண்ட் பார்ட் நம்பர் டூ. ஸோ அதுதான் டெசிமல் ஃப்ராக்ஷன். ஸோ இந்த ஃப்ராக்ஷனுடைய மூணாவது டைப் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூடு ஃப்ராக்ஷன் தொடர் பின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தொடர் பின்னத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டாப்பிக்கில் நம்ம படிக்க போகிறோம். ஸோ தொடர் பின்னங்கள்லாம் ஒன்றுமே கிடையாதுங்களா. ஸோ தொடர்ச்சியான பின்னங்கள் வந்து ஒரே கணக்கில் வரது தான் தொடர் பின்னங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு 1+1/2+1/3+1. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து பின்னங்கள் வந்து தொடர்ச்சியாக வருது பார்த்தீங்களா. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர் பின்னங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 1+1/1-1/1+1/3+1/4. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த பின்னங்கள் வந்து தொடர்ச்சியாக வர்றத தான் நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, தொடர் பின்னங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா. ஸோ இந்த டாப்பிக்லேருந்து க்வெஸ்சன் கேட்பாங்களான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக க்வெஸ்சன் வந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேவா. முக்கியமாக வந்து எஸ்எஸ்சி as well as ரயில்வே ரெண்டுத்திலையுமே வந்து இந்த தொடர் பின்னங்கள் டாபிக்ல இருந்து க்வெஸ்சன்ஸ் கேட்கறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஓகேவா. ஸோ இதில் வந்து மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கான்செப்ட் தான் இருக்கு. ஸோ அந்த கான்செப்டை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்ககிட்ட எந்த கணக்கு கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு முதல் கணக்கு பாருங்கள், 1+1/1+1/2. ஸோ இதோட ஆன்சர் வந்து என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து ஒரு சின்னதாக ஷார்ட்கட் வந்து இருக்குங்க. ஸோ இதை வந்து ஆக்சுவலாக நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த கீழே இருந்து நம்ம சால்வ் பண்ணிட்டு போகணும். முதல்ல இந்த ஃப்ராக்ஷனை வந்து சால்வ் பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணுவீங்க, 2×1 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2+1 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3. அப்போ இது மொத்தமாக சால்வ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு, 3/2 கிடச்சிருக்குங்களா. இப்போ அடுத்தது 1+1/1+1/2. ஸோ இதை மொத்தமாக சால்வ் பண்ணதுக்கு உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு, 3/2 கிடச்சிருக்கு. இப்போ அடுத்தது இந்த 3/2 இந்த 2 வந்து எங்கே போயிடும் பார்த்தீங்கன்னா, மேலே போயிடுமா. அப்போ இதை எப்படி எழுதுவீங்க, 1+1/1+2/3 எழுதுவீங்களா. இப்போ அடுத்தது இந்த ஃப்ராக்ஷனாக நீங்கள் சால்வ் பண்ணணும். இதை எப்படி சால்வ் பண்ணுவீங்க, 3×1 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3+2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ 5/3 கிடச்சிருக்குங்களா. ஸோ அடுத்தது இந்த பின்னத்தை எப்படி எழுதுவீங்க, 1+1/5/3 எழுதுவீங்களா. ஸோ அடுத்தது இந்த 3 வந்து எங்கே போயிடும் பார்த்தீங்கன்னா, மேலே போயிடும். அப்போ உங்களுக்கு கணக்கு எப்படி மாறிடும், 1+3/5 மாறிடும். இப்போ அடுத்தது இந்த பின்னத்தை சால்வ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 5×1 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5+3 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8. ஸோ அப்போ இந்த கணக்கை மொத்தமாக சால்வ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு, 8/5 என்பது தான் மிக சரியான விடை. இப்போ இது வந்து ஆக்சுவலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுற மெத்தடு. ஓகேவா. பட் இது வந்து ஒரு சின்ன ஷார்ட்கட்டில் நம்ம சால்வ் பண்ணலாங்க. ஸோ எப்போ வந்து நீங்கள் ஷார்ட்கட்டை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1+1/1+1/1+1/2 இந்த மாதிரி 3 டைம் வந்து ரிப்பீட் ஆகி உங்களுக்கு கீழே எந்த நம்பர் வேணால் இருக்கலாம். ஸோ எந்த நம்பர் இருந்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் ஃபார்மெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1+1/1+1/1+1/2 இந்த மாதிரி உங்களுக்கு 3 டைம் வந்து இது ரிப்பீட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி 3 டைம் ரிப்பீட் ஆச்சுன்னா இதுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்ன ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3x+2/2x+1. ஸோ இங்கே x என்பது இங்கே என்ன மதிப்பு இருக்கோ அந்த மதிப்பை தான் நீங்கள் போடணும். இப்போ இங்கே பாருங்கள், 1+1/1+1/1+1/2 கணக்கில் 3 டைம் வந்து ரிப்பீட் ஆகிருக்குங்களா. ஸோ எக்ஸுன்ற இடத்துல வந்து 2 வந்திருக்கு. அப்போ எக்ஸுன்ற இடத்துல 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 3×2+2/2×2+1 சால்வ் பண்ணால் 3×2 6, 6+2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8,
So, in the edathla, ungalku enna number vena varalam. So, x endra number adha namba x nu eduthukalam. Inga enna number varudho adha namba x nu eduthukrom. Ipo enna pannalam? Idha namba enna pannalam? So, idhu vandu 3 time 1 plus 1 divided by andha mari repeat a irukku. Indha mari format vandhudha na namba enna pannikalam? 3x plus 2 divided by 2x plus 1 அப்படின ஒரு ஃபார்முலாவை நீங்க डायरेक्टली போட்டுக்கலாம் சோ இப்போ இந்த கணக்குல x ஓட மதிப்பு எவ்வளவு 5 ங்களா சோ ஜஸ்ட் அப்படியே சால்வ் பண்ணுங்க 3 * 5 plus 2 divided by 2 * 5 plus 1 சோ இத மொத்தமா சால்வ் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 3 * 5 எவ்வளவு பாத்தீனா 15 plus 2 equal to 17 divided by 2 * 5 10 10 plus 1 எவ்வளவு பாத்தீனா 11 So, this is the easiest shortcut. This is the procedure. 1 plus okay, 1 divided by 1 plus 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 1 divided by 5 in the solve. 5 into 1 5 plus 1 is 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 1 plus 1 divided by 1 plus 5 divided by 6 in the இப்ப அடுத்து இந்த பின்னத்தை சால்வ் பண்ணினா 6 into 1 6 6 plus 5 எவ்வளவுன்னு பாத்தீனா 11 divided by 6 னு வரும். அகைன் இந்த 6 வந்து உங்களுக்கு மேல போகிடுமா? சோ அப்ப 6 sorry 1 plus 6 divided by 11 சோ 11 into 1 11 11 plus 6 எவ்வளவுன்னு பாத்தீனா 17 divided by கீழ ஒரு 11 இருக்கு. சோ நீங்க எப்படி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் என்னதா வரும்? 17 divided by 11 தான் உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடைக்கும். கிளியரா புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ இப்போ 1 plus 1 divided by 1 plus 1 divided by 1 plus 1 divided by இந்த மாதிரி 3 டைம் ரிபீட் ஆகி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இடத்துல உங்களுக்கு என்னதான் வரணும் 1 1 1 தான் வரணும் அதே போல இந்த இடத்துலயும் 1 1 1 தான் வரணும் 3 டைம் வந்து ரிபீட் ஆகணும் நடுவுல உங்களுக்கு வந்து பிளஸ் 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 தான் வரணும் இந்த மாதிரி இருந்தா மட்டும் தான் நீங்க என்ன பண்ண முடியும் இந்த ஃபார்முலாவை டைரக்டாவே அப்ளை பண்ண முடியும் இப்போ இந்த கணக்கு பாருங்க 1 minus 1 divided by 1 minus 1 divided by 1 minus 1 divided by சோ இதுக்கும் ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்குங்க போன கணக்குக்கும் இந்த கணக்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படி பார்த்தீனா போன கணக்குல நடுவுல ஃபுல்லா பிளஸ் வந்தது சோ இந்த கணக்குல நடுவுல ஃபுல்லா மைனஸ் வருது மத்தபடி போன கணக்குக்கும் இந்த கணக்கும் கம்பேர் பண்ணினா ஜஸ்ட் அது 1 minus 1 divided by 1 minus 1 divided by 1 minus 1 divided by so இந்த மாதிரி 3 டைம் ரிபீட் ஆகி உங்களுக்கு கீழே எந்த நம்பர் வந்தாலும் இதுக்கு ஆன்சர் என்ன அப்படி பார்த்தா ஜஸ்ட் x தான் ஆன்சர் இந்த இடத்துல என்ன டம் இருக்கோ அந்த டம் தான் ஆன்சர் நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க இப்போ என்ன பண்ணுவீங்க முதல்ல இந்த நம்பரை சால்வ் பண்ணுங்க இந்த பின்னத்தை சால்வ் பண்ணுங்க 5 into 1 5 5 ல 1 போச்சுனா 4 Okay, wow. So 5 into 1 5 5 minus 1 is 4 so 4 by 5 nu varudhungala ipo adutha inda 5 vandu ungalku enga poidum 5 vandu ungalku idu mele vandu poidum okay va adhavadhu eppadi irukuna 1 minus 1 divided by 1 minus 1 divided by so idha mottama solve pannadhukku enna kadachirukku 4 by 5 nu kadachirukku so inda 5 dhaan ungalku mele poidum appo 1 minus 1 divided by 1 minus 5 divided by 4 nu irukum So again, either solve panna ungalku enna kedaikum either solve pannina 1 into 4 4 4 minus 5 evlo nu paathina minus 1 by 4 nu varum again indha 4 vandu ungalku enga pogum mele poguma actually indha mari irukum format 1 minus 1 divided by minus 1 by 4 nu irukum so indha minusum ungalku enna va maaridum plus ah maaridum indha 4 vandu mele pogidum so 4 divided by 1 nu vandrum so 4 divided by 1 evlo paathina veru 4 da அப்ப 1 plus 4 ஆன்சர் எவ்வளவுங்க 5 தான் வரும் சோ இப்போ இங்க பாருங்க இந்த இடத்துல என்ன மதிப்பு இருந்ததோ அதே மதிப்பு தான் உங்களுக்கு ஆன்சராவும் கிடைக்கும் அப்ப இவ்வளவு பெரிய ஸ்டெப்லாம் போடணுமான்னு கேட்டிங்கனா தேவையே கிடையாது ஓகேவா சோ ஜஸ்ட் ஃபார்மட் வந்து கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க 1 - 1 / 1 - 1 /
1 minus 1 divided by இந்த மாதிரி 3 டைம் ரிபீட் ஆகி நடுவுல ஃபுல்லா உங்களுக்கு மைனஸ் வந்து சோ இந்த இடத்துல x னு ஒரு டம் இருந்ததுனா சோ ஜஸ்ட் இதுக்கு ஃபார்முலா என்ன கீழ என்ன டம் இருக்கோ அதே டம் தான் ஆன்சர் அப்ப இந்த கணக்குக்கு ஆன்சர் என்ன அப்படிን பாத்தீனா 1 1 divided by 1 1 divided by 1 1 divided by இந்த மாதிரி 3 டைம் வந்து உங்களுக்கு ரிபீட் ஆயிருக்கு சோ நடுவுல ஃபுல்லா உங்களுக்கு வந்து மைனஸ் இருக்கு அப்ப ஆன்சர் வந்து உங்களுக்கு என்ன ஜஸ்ட் x தான் அப்ப 7 தான் இந்த ப்ராப்ளமுக்கு கரெக்ட்டான ஆன்சர் சோ கிளியரா புரிஞ்சதுங்களா இப்போ நம்ம ரெண்டு கான்செப்ட் வந்து நம்ம கிளியரா படிச்சிருக்கோம் 1 plus 1 divided by 1 plus 1 divided by 1 plus 1 divided by சோ நடுவுல x கீழ வந்து உங்களுக்கு x நடுவுல ஃபுல்லா பிளஸ் வந்ததுனா இதுக்கு என்ன ஃபார்முலா சொன்னேன் 3x plus 2 divided by 2x plus 1 டைரக்டாவே போட்டுறலாம் அதே போல 1 minus 1 divided by 1 minus 1 divided by 1 minus 1 divided by so நடுவுல ஃபுல்லா உங்களுக்கு மைனஸ் வந்ததுனா சோ இதுக்கு வந்து என்ன ஃபார்முலா சொன்னேன் ஜஸ்ட் x கீழ இங்க என்ன டம் இருக்கோ அதே டம் தான் உங்களுக்கு என்னவா வரும் ஆன்சரா வரும் சோ இந்த ரெண்டு கான்செப்ட்ட மட்டும் மறந்திரவே மறந்திராதீங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் ஓகேவா சோ இப்போ இந்த கணக்கை எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் இத மொத்தமா நீங்க வந்து ப்ராப்பரா ஸ்டெப் பை ஸ்டெப் சால்வ் பண்ணீங்கனா உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப அதிகமா எடுக்கும் சோ ஜஸ்ட் நான் உங்களுக்கு என்ன ஷார்ட்கட் சொல்லிருக்கேன் 1 1 1 1 1 1 1 சோ 3 டைம் ரிபீட் ஆகி உங்களுக்கு x இங்க கீழ என்ன டம் வருதோ சோ அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் என்னதா வரும் ஜஸ்ட் அதே ஆன்சர் தான் வரும் அப்ப இங்க பாருங்களேன் 1 1 நான் இந்த டம் மட்டும் எடுத்துக்கிறேன் 1 1 1 minus 1 divided by 1 minus 1 divided by 5 னு வந்திருக்கு அப்ப இந்த டம் மட்டும் சால்வ் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் 5 னு கிடைக்குமா அப்ப மீதி இருக்கக்கூடிய டம் என்னன்னு பார்த்தீனா 1 minus 1 divided by இந்த மொத்த டம்மையும் சால்வ் பண்ணா உங்களுக்கு 5 தான் அப்ப 5 into 1 5 5 minus 1 எவ்வளவு பார்த்தீனா 4 சோ அப்ப ஆன்சர் உங்களுக்கு என்னதான் இந்த கணக்கு ஆன்சர் வரும் 4 by 5 தான் மிக சரியான விடை ஓகேவா நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க 4 divided by நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் என்னதா வரும் 4 divided by 5 தான் வரும் சேம் அதே போல 1 plus 1 divided by 1 plus 1 divided by 1 plus 1 divided by 3 டைம் ரிபீட் ஆயிருக்கு நடுவுல ஃபுல்லா உங்களுக்கு என்ன வந்திருக்கு பிளஸ் வந்திருக்கு அப்ப என்ன ஃபார்முலா நம்ம போடலாம் 3x plus 2 divided by 2x plus 1 formula நம்ம போடலாமா அப்ப சால்வ் பண்ணுங்க x ஓட மதிப்பு எவ்வளவுன்னு பார்த்தீனா 3 அப்ப 3 into 3 plus 2 divided by 2 into 3 plus 1 சால்வ் பண்ணினா 3 into 3 9 9 plus 2 எவ்வளவுன்னு பார்த்தீனா 11 2 into 3 6 6 plus 1 எவ்வளவுன்னு பார்த்தீனா 7 சோ இப்போ இந்த டம் மட்டும் சால்வ் பண்ணினா உங்களுக்கு 11 by 7 வந்திருக்கு அப்போ 1 plus 1 divided by சோ இது மொத்தமா சால்வ் பண்ணா 11 by 7 வந்திருக்கு இந்த 7 வந்து எங்க போய்டும் மேல போகிடுமா அப்ப 1 plus 7 divided by 11 சோ இந்த கலப்பு பின்னத்தை மட்டும் சால்வ் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 11 into 1 11 11 plus 7 எவ்வளவு பார்த்தீனா 18 divided by 11 சோ இந்த கணக்குக்கு சரியான விடை என்ன அப்படி பார்த்தீனா 18 by 7 சாரி 18 by 11 தான் மிக சரியான விடை சோ கிளியரா புரிஞ்சதுங்களா சோ உங்ககிட்ட எப்படி கணக்கு கேட்டாலும் சரி சோ 1 plus 1 divided by 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 சோ கீழ வந்து 3 னு கொடுக்குறாங்கன்னு வெச்சுக்கோங்களேன் இப்போ இங்க பாருங்க என்ன பண்ணிருக்காங்க ஜஸ்ட் அது அப்படியே பார்ட் பார்ட்டா பிரிச்சுக்கோங்க இந்த 3 டைம் ஓகே சோ இது 3 த்துக்கும் என்ன ஃபார்முலா போடலாம் 3x plus 2 divided by 2x plus 1 சோ இத சால்வ் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு சோ இத சால்வ் பண்ணா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் பாத்தினா 11 by 7 வருமா அப்ப அடுத்த இருக்கக்கூடிய டம் வந்து 1 plus 1 divided by 1 plus 1 divided by 1 plus 1 divided by சோ மொத்தமா உங்களுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு 11 by 7 வந்திருக்கு ஓகேவா சோ இப்போ அடுத்து நீங்க x வந்து நீங்க என்னவா வெச்சுக்கணும் பாத்தீனா 11 by 7 னு வெச்சுக்கணும் ஜஸ்ட் இந்த 3x plus divided by சாரி 3x plus 2 divided by 2x plus 1 அந்த ஃபார்முலா போட்டீங்கனா உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிரும் ஓகேவா அல்லது எனக்கு இந்த ஷார்ட்கட்லாம் தெரியலனா நீங்க பேசிக் ப்ரோசிஜர்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா சால்வ் பண்ணி கீழ இருந்து சால்வ் பண்ணிட்டு மேல வரைக்கும் போகணும் ஓகேவா ஓகே சோ இப்போ இந்த கணக்கு பாருங்க இப்போ இங்க பாத்தீங்கனா x என்பது ஓகே x என்பது 1 plus 1 divided by 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 2 ன்னு கொடுத்துருக்காங்க ஏனெனில் 2x plus 7 by 4 ஓட மதிப்பு வந்து என்னன்னு கேக்குறாங்க இப்போ நான் என்ன பண்ணலாம் ஜஸ்ட் இந்த டம்க்கு மட்டும் நான் என்னால என்ன பண்ண முடியும் ஃபார்முலா வந்து போட முடியுமா 3x plus 2 divided by 2x plus 1 ன்னு போட முடியுமா சோ x ஓட மதிப்பு எவ்வளவுன்னு பார்த்தீனா 2 சோ 3 into 2 plus 2
divided by 2 into 2 plus 1 solve panina 3 into 2 evlo paadina 6 6 plus 2 evlo paadina 8 divided by 2 into 2 evlo paadina 4 4 plus 1 evlo paadina 5 8 by 5 nu vandirukkeengla so ipo inda 3 term mattum solve pannadukku ungalku answer enna kedachirukku 8 by 5 nu kedachirukku appo remaining irukkathu enna nu paadina x is equal to 1 plus 1 divided by 8 by 5 so adutha inda 5 vandu ungalku mele pogiruma appo inda 5 mele pochuna 1 plus 5 divided by 8 nu kedaikuma ipo adutha idu solve panna ungalku enna kedaikum 8 into 1 8 8 plus 5 evlo nu paathina 13 divided by 8 appo x oda madhippu evlo nu paathina 13 by 8 nu potaachu ipo avanga enna kandupidikka sollirukanga 2x plus 7 divided by 4 x oda madhippu 13 by 8 so solve pannunga 2 into 13 by 8 plus 7 by 4 இத சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 2 ஆ வாய்ப்பால அடிச்சினா இது வந்து 4 டைம் அப்ப 13 by 4 plus 7 by 4 பேஸ் ரெண்டும் ஈக்குவலா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க மேல இருக்க கூடிய டம் அப்படியே கூட்டிக்கலாம் டிவைட் பை காமனா 4 போட்டுக்கலாம் 13 by 13 plus 7 எவ்வளவுன்னு பார்த்தீனா 20 டிவைட் பை 4 கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் 5 ன்னு கிடைக்குமா அப்ப ஆப்ஷன் நம்பர் சி தான் மிக சரியான விடை ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஓகே நமக்கு தெரிஞ்ச கான்செப்ட்ட அப்ளை பண்ணி ஈஸியா நம்ம போட்றலாம் ஓகேவா ஓகே இப்போ வந்து நான் சொன்ன அந்த ரெண்டு கான்செப்ட்லயும் உங்களுக்கு கணக்கு வரலனா ஓகேவா சோ இந்த மாதிரி கான்செப்ட்ல அடுத்து இந்த மாதிரி கான்செப்ட்ல அதாவது 1 + 1 / 1 + 1 / 1 + 1 அல்லது 1 - 1 / இந்த மாதிரி 3 டைம் ரிபீட் ஆகுற கான்செப்ட் வரலனா அடுத்த கான்செப்ட் என்ன கேட்பாங்க ரேண்டம் நம்பர் கேட்பாங்க சோ ரேண்டம் நம்பர்னா 1 + 1 / 2 / 3 என்ன நம்பர் வேணா வரலாம் ஓகே எந்த ஒரு ஃபார்மட்டையும் அது வந்து வரவே கவர் பண்ணாது சோ ரேண்டமா என்ன நம்பர் வேணா கொடுத்துட்டு எத்தனை ஸ்டெப்ல வேணா கண்டினியூட் ஃபிராக்ஷன் வந்து கேட்கலாம் அந்த மாதிரி கேட்டானா நீங்க பேசிக் ப்ரோசிஜர்ல தான் போகணும் பேசிக் ப்ரோசிஜர் வந்து என்ன சொல்லுது கீழ இருந்து மேல வந்து சால்வ் பண்ணிட்டே போகணும் ஓகேவா சோ முதல்ல யாரோ சால்வ் பண்ணுவீங்கன்னு பாத்தீனா இந்த ஃபிராக்ஷனை வந்து சால்வ் பண்ணுவீங்க எப்படி சால்வ் பண்ணுவீங்க 3 இன்டு 2 எவ்வளவுனு பார்த்தினா 6 6 + 1 எவ்வளவுனு பார்த்தினா 7 சோ 7 / 2ங்களா இப்போ அடுத்து 1 + 1 / 2 + 1 / இத சால்வ் பண்ணதுக்கு உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு 7 / 2 னு கிடைச்சிருக்கு இப்போ அடுத்து இந்த 2 வந்து உங்களுக்கு மேல போகிடுமா அப்ப இது வந்து உங்களுக்கு எப்படி எழுதுவீங்க 1 + 1 / 2 + இந்த 2 வந்து மேல போயிடுச்சுனா 2 / 7 னு வருமா இப்போ அடுத்து இந்த ஃபிராக்ஷன் வந்து சால்வ் பண்ணுங்க இத சால்வ் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 2 * 7 எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 14 + 2 எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 16 / 7 னு கிடைச்சிருக்கு அப்ப 1 + 1 / 16 / 7 னு வந்துருமா இப்போ இந்த 7 வந்து உங்களுக்கு மேல போச்சுனா உங்களுக்கு என்னவா மாறிடும் 1 + 7 / 16 இப்போ இந்த ஃபிராக்ஷனை சால்வ் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 16 * 1 16 16 + 7 எவ்வளவுனு பார்த்தீங்கன்னா 23 அப்ப உங்களுக்கு கரெகட்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 23 / 16 தான் மிக சரியான விடை சோ உங்ககிட்ட ரேண்டம் நம்பர் ஓகேவா ரேண்டமா நம்பர்ஸ் கேட்டாங்கன்னா நீங்க வந்து பேசிக் ப்ரோசிஜர்ல இருந்து தான் போகணும் அதுக்கு எந்த ஒரு ஷார்ட்கட்டும் கிடையாது ஓகேவா ஓகே சோ இப்போ இந்த க்வெஸ்சன் பாருங்க இப்போ என்ன பண்ணலாம் இங்க கீழே வந்து 7 / 9 னு இருக்கு சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க 2 - 1 / 7 / 9 னு இருக்குங்களா இப்போ இந்த 9 வந்து மேல கொண்டு போயிட்டினா உங்களுக்கு என்னவா மாறும் 2 - 9 / 7 னு வருமா அப்ப இந்த மொத்த டம்மையும் சால்வ் பண்ணினா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 2 - 9 / 7 னு வரும் இப்போ இந்த ஃபார்மட்டா ஜஸ்ட் அப்படியே எழுதுங்க 1 / ஓகேவா சோ 1 / 3 + ஓகேவா 1 / 2 - 9 / 7 ஓகேவா சோ இப்போ இந்த ஃபார்மட்டா நான் இப்படி எழுதிட்டேன் இப்போ நம்ம எப்பயும் போல சால்வ் பண்ணலாம் 2 * 7 எவ்வளவுன்னு பார்த்தினா 14 சோ இந்த ஃபிராக்ஷனை சால்வ் பண்றேன் 2 * 7 14 14 ல 9 பச்சனா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 5 / 7 னு கிடைக்குமா சோ இப்போ இந்த 7 வந்து உங்களுக்கு எங்க போய்டும் மேல போய்டுமா அப்ப 1 / 3 + 7 / 5 இப்போ இந்த ஃபிராக்ஷனை சால்வ் பண்ணுங்க 3 * 5 15 15 + 7 எவ்வளவுனு பார்த்தீனா 22 சோ 22 / 5 இப்போ இந்த 5 வந்து உங்களுக்கு மேல போய்டுமா அப்ப சால்வ் பண்ணினா உங்களுக்கு 5 divided by 22 சோ இதுதான் மிக சரியான விடை ஆப்ஷன் நம்பர் சி தான் மிக சரியான விடை ஓகே ரெண்டு ஆப்ஷன் ரிபீட் ஆயிருக்குங்களா அப்போ ஆப்ஷன் நம்பர் சி தான் மிக சரியான விடை
Okay, va? Okay. So, now the question paranga. Mudhalla indha fraction ah namma solve panom. 2 into 4 8. 8 plus 1 evlo nu paathina 9. So, idha solve panina ungalku 9 by 4 angla. Ipo indha 4 vandu ungalku enga poidum? Idhukku mela poidum. Okay, va? Appo 4 minus 1 divided by 1 plus 3 plus இந்த 4 மேல வந்துச்சுனா 4 பை 9 னு இருக்கும். இப்போ அடுத்து இந்த ஃபிராக்ஷனை சால்வ் பண்ணப் போறேன். 3 into 9 எவ்வளவுன்னு பார்த்தீனா 27. 27 plus 4 எவ்வளவுன்னு பார்த்தீனா 31 பை 9. இப்போ அடுத்து இந்த 39 9 எங்க போய்டும்? மேல போய்டுமா? அப்ப 4 minus 9 sorry 4 minus 1 divided by 1 plus 9 divided by 31 னு வந்துரும். அடுத்து இந்த ஃபிராக்ஷனை நான் சால்வ் பண்ணப் போறேன். 31 into 31 so 31 plus 9 evlo paathina 40 divided by 31 la ipo inda 31 idhukku mela poidum okay so ipo inda step eppadi ezhudalam 4 minus 31 divided by 40 ipo 4 into 40 evlo paathina 160 so 160 la ungalku 31 pochina ungalku enna kedaikum 130 129 divided by 40 okay va so option number d da மிக சரியான விடை ஓகேவா சோ இப்போ இந்த क्वेश्चन பாருங்க இதுல என்ன சொல்லிருக்காங்க பாத்தீனா x ஓட மதிப்பு வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க சோ 2 equal to ஓகே முதல்ல நம்ம இத சால்வ் பண்ணோம் இத சால்வ் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 3 into 4 12 12 plus 1 எவ்வளவுன்னு பாத்தீனா 13/4 இத சால்வ் பண்ணா உங்களுக்கு 13/4 அப்ப 2 equal to x plus 1 divided by 1 plus 1 divided by 13/4 ங்க இப்போ இந்த 4 வந்து உங்களுக்கு எங்க போய்டும் மேல போய்டுமா அப்ப 2 equal to x plus 1 divided by 1 plus 4 by 13 இப்போ அடுத்து இந்த ஃபிராக்ஷனை நான் சால்வ் பண்ணப் போறேன் 13 into 1 13 13 plus 4 எவ்வளவுன்னு பார்த்தினா 17 சோ 17 by 13 ங்களா இப்போ அடுத்து இந்த 13 உங்களுக்கு எங்க போய்டும் மேல போய்டுமா அப்ப 2 equal to x plus இந்த 13 மேல போச்சுனா 13 கீழே வந்து ஒரு 17 இருக்கு இப்போ நான் என்ன பண்ணப் போறேன் இந்த x மட்டும் இந்த சைடு வெச்சிக்கிட்டு இந்த 13 பை 7 ஈக்குவலுக்கு அந்த சைடு நான் கொண்டு போகப் போறேன் ஓகேவா சோ ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போனா உங்களுக்கு என்ன வரும் 2 minus 13 பை 17 equal to x சோ 2 into 17 எல்லாம் பார்த்தீனா 34 ல இருந்து 13 மைனஸ் பண்ணோம் divided by 17 சோ இத சால்வ் பண்ணினா உங்களுக்கு x ஓட மதிப்பு கிடைச்சிரும் சோ 34 ல 13 போச்சுனா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 24 10 போச்சுனா 24 3 போச்சுனா சோ கரெக்ட்டா தான நம்ம போடுறோம் 34 ல 13 போச்சுனா 1 21 சோ 21 divided by 17 இதுதான் x ஓட மதிப்பு okay so option la illengla option tappa irukku so option ah vandu note pannadinga suppose na potadhu tappa aduna comment section la sollunga nama vandu comment la vandu pin panni vittrom so na solve pannadhukku x oda madhippu 21 by 17 nu vandirukku option na tappa ezhuditen nenikiren so 21 by 17 dhaan miga sariyana vidai okay va so clear ah porudhungla okay ipo adutha kanaka solve pannalam ingiyum enna sollirukanga paadina x oda madhippu vandu ketirukanga okay va indha kanakoda option eduthu idhukku ezhuditena option ah maathi ezhuditen nenikiren seri okay paakalam okay ipo indha kanaka solve pannunga 3 into 4 12 12 plus 1 evlo paadina 13/4 okay va ipo 1 equal to x plus 1 divided by 1 plus 1 divided by 13/4 indha 4 vandu mela pachina ungalku enna va varum 1 equal to x plus 1 divided by 1 plus 4 by 13 இப்போ இந்த ஃபிராக்ஷனை சால்வ் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 13 into 13 13 plus 4 எவ்வளவுன்னு பார்த்தினா 17 divided by 13 அடுத்து இந்த 13 வந்து உங்களுக்கு மேல போய்டுமா அப்ப 1 equal to x plus 13 divided by 17 இப்போ என்ன பண்ணப் போறோம் ஜஸ்ட் இந்த x மட்டும் இந்த சைடு வெச்சிக்கிட்டு 13 by 17 அந்த சைடு கொண்டு போக போறோம் 1 minus 13 by 17 equal to x so 17 into 1 17 17 ல 13 போச்சுனா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 17 ல 13 போச்சுனா உங்களுக்கு வந்து 4 னு கிடைக்கும் so 4 divided by 17 தான் x ஓட மதிப்பு ஆப்ஷன் நம்பர் d தான் sorry c தான் மிக சரியான விடை ஓகேவா ஓகே சோ இப்போ இந்த கணக்க பாருங்க சேம் அதே ரேண்டம் ஃபிராக்ஷன் தான் இதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க 1 plus 1 divided by
1 plus 1 divided by 1 plus 1 divided by இந்த மாதிரி 3 டைம் ரிபீட் ஆகி நடுவுல ஃபுல்லா மைனஸ் வந்து உங்களுக்கு கீழே என்ன நம்பர் இருந்தாலும் அத வந்து 3x plus 2 divided by 2x plus 1 அப்படிங்கற ஃபார்முலால போடலாம் அல்லது 1 minus 1 divided by 1 minus 1 divided by 1 minus 1 divided by இந்த மாதிரி 3 டைம் ரிபீட் ஆகி நடுவுல ஃபுல்லா மைனஸ் வந்து கீழே உங்களுக்கு என்ன நம்பர் வந்தாலும் அதுக்கு ஆன்சர் வந்து என்ன ஜஸ்ட் x மட்டும்தான் கீழே என்ன நம்பர் போடுறாங்களோ அதே தான் நம்ம ஆன்சரா எடுத்துக்கறோம் இது மட்டும்தான் இந்த கான்செப்ட் மட்டும்தான் நான் சொல்லிருக்கேன் மத்தபடி உங்களுக்கு வேற எந்த கான்செப்ட் வந்தாலும் அது ரேண்டம் நம்பர் கான்செப்ட் தான் பேசிக் ப்ரோசிஜர்ல தான் நீங்க சால்வ் பண்ணும் இப்போ பாருங்க முதல்ல இந்த ஃபிராக்ஷனை சால்வ் பண்ணுங்க 2 * 2 4 4 minus 1 is 3 by 2. Okay, in the fraction solve 3 by 2. Now, in the 2 is எங்க போகும் மேல போய்டுமா சோ இந்த 2 வந்து மேல போகும் அப்ப 1 divided by 2 plus 1 divided by okay, divided by 2 plus இந்த 2 வந்து உங்களுக்கு மேல போச்சுனா என்ன ஆயிடும் 2 divided by 3 வந்துரும் இப்போ அடுத்து இந்த fraction நீங்க solve பண்ணும் 3 into 2 6 6 plus 2 8 divided by 3. இப்போ இந்த 3 வந்து இதற்கு மேல போய்டும். அப்ப 1 divided by 2 plus 3 divided by 8. இப்போ அடுத்து இந்த fraction-அ solve பண்ணினா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 8 into 2 16. 16 plus 3 எவ்வளவு பார்த்தீங்கன்னா 19 divided by 8. இப்போ இந்த 8 வந்து உங்களுக்கு மேல போய்டும். அப்ப ஆன்சர் வந்து உங்களுக்கு என்னதா வரும்? 8 divided by 19 னு வரும். ஆப்ஷன் நம்பர் A தான் மிக சரியான விடை. ஓகேவா? Okay, so இப்போ இந்த क्वेश्चन பாருங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோ 1 plus 1 divided by 1 plus 1 divided by ஆனா இந்த இடத்துல 1 minus வந்து போச்சு சோ மைனஸ் வந்திருக்கேன் நீங்க ஃபார்முலாவ கலர்படி பண்ணிட கூடாது நான் சொன்ன கான்செப்ட் வந்தா மட்டும் தான் நீங்க डायरेक्टली ஃபார்முலா அப்ளை பண்ணனும் இத நீங்க ரேண்டம் நம்பர்ல தான் சால்வ் பண்ணனும் இந்த ஃபிராக்ஷன சால்வ் பண்ணா 6 into 1 6 6 minus 1 இவ்வளவு பார்த்தீங்கன்னா 5 divided by 6 ஓகேவா இப்போ 1 plus 1 divided by 1 plus 1 divided by in the Motama solve and the Kongana Katsirke. I in the by R in Katsirke. In the R, Unuka Malapoyuma. So R Malapachana, 1 plus 1 divided by 1 plus R divided by I in the Katakum. If added in the fraction of solve and Kana Katakum, I in the into 1 I in the I in the plus R Yolan Padana, Padun divided by I in the. If I in the Unuka Malapoyuma, upper 1 plus 5 divided by 11 so 11 into 1 11 11 plus 5 எவ்வளவு பாத்தீனா 16 divided by 11 so ஆப்ஷன்ல பாக்குறீங்க 16 divided by 11 இல்ல so இப்போ இங்க என்ன பண்ணிருக்காங்க இந்த நம்பரை கலப்பு பின்னமா மாத்தி கொடுத்திருக்காங்க so 1 into 11 11 ரிமைண்டர் வந்து 5 மேல போட்டுக்கோங்க எந்த நம்பரால டிவைட் பண்ணீங்களோ அந்த நம்பரை வந்து கீழே போட்டுக்கோங்க ஒரு தகவ பின்னத்தை நான் என்னவா மாத்தி இருக்கேன் கலப்பு பின்னமா மாத்தி இருக்கேன் ஆப்ஷன் நம்பர் A தான் மிக சரியான விடை Okay, now you can see this is the extra same. This is the set to solve. That is the same. Divide the divide So, this fraction is solve. 4 into 1 is 4. 4 plus 1 is 5 divided by 4. Now, this is the 4 வந்து உங்களுக்கு மேல போய்டும் அப்போ 1 divided by 2 plus 1 divided by 3 plus 4 divided by 5 normal. கூடவே உங்களுக்கு வந்து யார் இருக்காங்கன்னா 19 divided by 43 இருக்கார் இப்போ அடுத்து இந்த ஃபிராக்ஷனை சால்வ் பண்ணுங்க 3 into 5 15 15 plus 4 எவ்வளவு பார்த்தீனா 19 divided by 5 இப்போ இந்த 5 வந்து உங்களுக்கு மேல போகிடும் அப்ப உங்களுக்கு என்ன வரும் 1 divided by 2 plus 5 divided by 19 கூடவே உங்களுக்கு யார் இருக்கா 19 divided by 43 இருக்காரு இப்போ அடுத்து இந்த ஃபிராக்ஷனை சால்வ் பண்ணுங்க 19 into 2 38 38 plus 5 எவ்வளவு பார்த்தீனா 43 divided by 19 இப்போ அடுத்து இந்த 19 வந்து மேல போயிச்சுனா உங்களுக்கு என்னவா வரும் ஆல்ரெடி நம்ம கிட்ட 19 divided by 43 இருக்கு divided by இந்த 19 மேல போச்சுனா 19 divided by 43 இருக்கும் சோ இப்போ இந்த ரெண்டையும் சால்வ் பண்ண போறோம் 19 divided by 43 இத மல்டிபிளா மாத்தணும்னா இந்த டம் உங்களுக்கு என்னவா மாறிடும் ரெசிப்ரோக்கலா மாறிடும் இதையும் இதையும் கேன்சல் பண்ணிடலாம் இதையும் இதையும் கேன்சல் பண்ணிடலாம் அப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் 1 தான் மிக சரியான விடை ஆப்ஷன் நம்பர் A தான் கரெக்ட்டான ஆன்சர் ஓகே ரொம்ப ரொம்ப சிம்பிளான क्वेश्चन ஓகேவா ஓகே சோ இப்போ அடுத்து இந்த क्वेश्चन பாருங்க என்ன பண்ணலாம் சேம் அதே போல தான் ஓகே முதல்ல இந்த ஃபிராக்ஷனை சால்வ் பண்ணோம் 4 into 11 எவ்வளவு பார்த்தீனா 44 44ல உங்களுக்கு 10 போச்சுனா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 44 ல 10 போச்சுனா 34 / 11
So ipa ungalku eppadi irukku 5 divided by 4 plus 7 divided by 34 by 11 ipa inda 11 ungalku enga poiduma mele poiduma so mele already ungakitta yaar iruka 7 indra or number irukkaru appa 5 divided by 4 plus already or 7 irukku inda keela irundhu mele pora number vandu 11 rendu me ungalku multiple ah maari keela vandu or 34 irukum so appa idha neenga eppadi ezhudalam 5 divided by 4 plus 77 divided by 34 இப்ப இந்த 34 into 4 போட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 4 into 30 120 4 into 4 16 சோ 16 120 உம் கூட்டினா 136 சோ 136 கூடவே இந்த 77 வந்து நான் கூட்டுறேன் கூட்டினா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 13 பேலன்ஸ் 1 11 பேலன்ஸ் 1 213 ஓகேவா சோ அப்ப 5 divided by 213 divided by 34 சோ இந்த 34 உங்களுக்கு மேல போச்சுனா உங்களுக்கு என்னவா மாறும் 5 into 34 divided by 213 சோ 5 into 34 எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 5 into 30 எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 150 அடுத்து 5 into 4 எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 20 150 ஐயும் 20 ஐயும் கூட்டினீனா உங்களுக்கு 170 divided by 213 ஆப்ஷன்ல இருக்குங்களா ஆப்ஷன் B தான் மிக சரியான விடை ஓகேவா ஓகே சோ அடுத்து இந்த क्वेश्चन சால்வ் பண்ணுங்க நேத்தனை क्वेश्चन இருக்கு சோ இந்த ரெண்டு क्वेश्चनஐ நீங்க ஹோம்வொர்க் எடுத்துக்கோங்க சோ இந்த கணக்க வந்து நீங்க ஹோம்வொர்க் எடுத்துக்கோங்க அடுத்து இந்த கணக்கையும் நீங்க ஹோம்வொர்க் எடுத்துக்கோங்க சோ தெரிஞ்சதுனா சால்வ் பண்ணுங்க सपोज தெரியலனா நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நான் சால்வ் பண்ணி காட்டுறேன் சோ இந்த கண்டினியூட் ஃபிராக்ஷன்ல இன்னொரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட் இருக்கு இந்த கான்செப்ட நான் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நான் சொல்லி தரேன் சோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் ஆனா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட் ஃபார் SSC எக்ஸாம் சோ SSC CGL CHS எல்லாம் இந்த மாதிரி டெப்தான பேட்டர்ன்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ இந்த மாடல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான மாடல் இத நான் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து சொல்லி தரேன் சோ இந்த நம்ம இப்ப என்ன படிச்சோமோ அத பேஸ் பண்ணி ரெண்டு கணக்கு மட்டும் நான் ஹோம்வொர்க் கொடுத்திருக்கேன் அந்த ரெண்டு கணக்கையும் சால்வ் பண்ணி ஆன்சரா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஓகே ஃபைன் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் ப்ளஸ் புரிஞ்சிருக்கும் நான் நம்பறேன் சோ பிடிச்சிருந்தா மறக்காம எல்லாரும் ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம சேனலை நிறைய பேர் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க சோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு தாங்க சோ அப்பதான் என்னால வந்து நல்ல நல்ல கண்டென்ட்ட வந்து உங்களுக்கு தர முடியும் ஓகே ஃபைன் थैंक यू நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்